தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கோபாலபுரத்திற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என பிஜிஆர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மின்வாரிய ஒப்பந்த பணிகளை பெற்றது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார் தெரிவித்த நிலையில் பிஜிஆர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பிஜிஆர் நிறுவனம் மூலம் நேரடியாக 1400 பேரும் மறைமுகமாக 2000-க்கும் மேற்பட்டோரும் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். எந்த பணிகளையும் இதுவரை காலதாமதமாக செய்ததில்லை என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வருவாய் ₹467 கோடி, மார்ச் 2021 படி ₹5296 கோடி சொத்து உள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவது மட்டுமே தங்களின் பணி என்று மின் விநியோகம் செய்வதில்லை எனவும் பிஜிஆர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.